அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜீவா டுடே. இந்த ஜீவா டுடேல நம்ம பார்க்க போகிறது மாமன்னர் மருது பாண்டியர். மாமன்னர் மருது பாண்டியர் என்பவர் யார், அவருடைய வரலாற்றை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும், அதை பற்றி தான் இந்த ஜீவா டுடேல பேச போகிறோம். முதல்ல மருது பாண்டியருடைய நினைவு தினத்தில் இன்றைக்கு இன்றைய காலச்சூழலில் அவரை நாம் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். அப்புறம் மருது பாண்டியர் வரலாற்றுக்குள்ளேயும் நம்ம போகலாம். இன்று மாநில சுயாட்சி குறித்து அதிகம் பேசப்படுது. இந்த மாநில சுயாட்சிக்கும் மருது பாண்டியருடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் தொடர்பு இருக்குது. இன்று பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமை வேணும், இரண்டு சமூக மக்களும் அடிச்சுக்கிறாங்க, இடைநிலை சமூகங்களும் பட்டியல் சமூகங்களும் அடிச்சுக்கிறாங்கன்னு பலர் பேசுகிறாங்க இல்லையா, அந்த வரலாறும் மருது பாண்டியரோடு தொடர்புடையது. இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேணும், இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேணும்னு பலரும் பேசுகிறாங்க. இந்த இஸ்லாமிய இந்து மத ஒற்றுமைக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் மருது பாண்டியர் வரலாற்றுக்கும் தொடர்பு இருக்குது. இது போன்ற பல்வேறு முற்போக்கு விழுமியங்கள் இந்த காலகட்டத்துக்கும் பொருந்துகிற வகையில் மருது பாண்டியருடைய வாழ்க்கை வரலாறு, போராட்ட வரலாறு அமைஞ்சிருக்கு. அந்த மருது பாண்டியரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியை தயவுசெய்து பாருங்கள். மருது பாண்டியர் யாருங்கிற வரலாறை நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் பரப்பணும், ஏன்னா அது காலத்தின் தேவையாக இருக்குது. வளரி அப்படின்னு ஒரு போர்க்கலை உண்டு, அது தமிழர்களுடைய போர்க்கலை. அது தென் தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் வீடுகளில் கூட இன்னும் அந்த வளரிங்கிற அந்த போர் ஆயுதம் இருப்பதாக சொல்லுவாங்க. அந்த வளரி அப்படிங்கிற ஆயுதத்தை மருது பாண்டியர் அளவிற்கு சிறப்பாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்த தெரிஞ்சவங்க இதுவரையும் உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தமிழறிஞர்கள் சொல்லலை. அன்றைய பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரி ஒருவரே இந்த உண்மையை சொல்லியிருக்கிறார். மருது பாண்டியரை பற்றி பேசும்போது அந்த வளரியை பற்றி அவரால் பேசாமல் இருக்க முடியல. ராஜாதி ராஜா படத்தில் ரஜினிகாந்த் வந்து அந்த கத்தியை சுற்றி விடுவார், அந்த கத்தி சுற்றிட்டு வந்து அவர்கிட்டே நிற்கும். அப்புறம் இன்னொரு படத்தில் ஷூவை தூக்கி போடுவார், அந்த ஷூ திருப்பி அவருக்கே வரும். இதெல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் பண்ணியிருப்பாங்க, சிஜி ஒர்க்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் மருது பாண்டியர் பயன்படுத்தின அந்த வளரி அப்படி சுற்றி விட்டார்னா, அந்த கத்தி வளைஞ்ச மாதிரி இருக்கிற அந்த பொருள் அப்படி சுற்றி விட்டார்னா, அந்த ஆயுதம் அப்படி அடிச்சுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அவர் கைக்கே விழுந்து நிற்குமா அப்படி ஸ்டைலாக. இதெல்லாம் சினிமா நடிகர்கள் ஏதோ சிஜி காட்சி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஆனால் உண்மையிலே மருது பாண்டியர் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறார். 17-18 நூற்றாண்டுகளில் இந்த போர்க்கலையை பயன்படுத்தி தான் துப்பாக்கியையும் பீரங்கியையும் வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்த வெள்ளக்காரங்களை விரட்டியிருக்கிறாங்க, மிரட்டி எடுத்துருக்குறாங்க. அது மருது பாண்டியர் மாதிரி ஆட்களுடைய கையில் துப்பாக்கி கிடையாது, பீரங்கி கிடையாது. துப்பாக்கி 10 பேரை சுற்றுறோம், பீரங்கி அடித்து துவசம் பண்ணிடும். ஆனால் மருது பாண்டியரோட வளரி இருக்குது பாருங்கள், கண்ணு மிக்கிற நேரத்தில் அப்படி சுற்றிட்டு வந்து ஒரு 10 பேர் தலையை சாய்ச்சிட்டு வந்து திருப்பி அவர் கைக்கு அப்படி ஸ்டைலாக வந்து நிற்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படி கத்தி எடுத்து இப்படி இப்படிலாம் வெட்ட முடியாது. அதுக்கு அந்த லாபகம், அந்த நுட்பம், அந்த அறிவு வேணும். அந்த அறிவு, நுட்பம், வீரம், துணிச்சல், இது எல்லாம் கலந்த கலவையாக பெரிய மருதும் சின்ன மருதும் இருந்தாங்க. பெரிய மருது சின்ன மருத இன்னும் பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஏதோ இரட்டையர்கள் ஒட்டி பிறந்தவர்கள் கிடையாது. பெரிய மருதோட 4-5 ஆண்டுகள் வயதில் குறைந்தவர் தான் சின்ன மருது. ஆனால் ரெண்டு பேருமே வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பேர் போனவர்கள். இவங்களுடைய வீரம், தியாகம் இதெல்லாம் ஏன் இன்னும் பேசப்படணும் பேசப்படுதுன்னா, அவங்களுடைய வாழும் காலத்தில் அவங்களுடைய துண்டுள்ளமாக நிறைந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமானது. வீரமங்கை வேலு நாச்சியார், இவங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டிங்க, கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். தன்னுடைய கணவன் இழந்த பிறகு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து துணிச்சலாக தனியால் போராடுறாங்க. அவங்களுக்கு துணையாக சொந்தக்காரங்க, இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் வரலைங்க. அவங்களுக்கு துணையாக நின்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம், இந்த காலனி ஆதிக்க ஆட்சியை எதிர்ப்போம் அப்படின்னு நின்றவர் தான் மருது பாண்டியர். அவர் நினச்சிருந்தார்னா அன்றைக்கி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் பெருசா, சிவகங்கச்சீமை பெருசா? பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் அவ்வளோ வலிமையானது, அப்படி பணத்தை தூக்கி எறிஞ்சு யாரையும் விலைக்கு வாங்கும். ஆனால் மருது பாண்டியரை வாங்க முடியல, ஏன்னா அவர் அந்த சிவகங்கச்சீமைக்கு உண்மையாக இருந்தார், அந்த மக்களுக்கு உண்மையாக இருந்தார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அராஜகம், இது நமது சேதுபதி மண், நம் தமிழ் மண் அப்படிங்கிறதுல அவ்வளவு உறுதியாக இருந்தார் மருது பாண்டியர். அதனால் அந்த பணத்துக்கோ காட்டி கொடுக்கறது, இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வேலைகளில் அவர் ஈடுபடாமல் முழுக்க அவங்க பக்கம் நின்னார். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் பல பேர் காட்டி கொடுத்தாங்க. இன்னொன்று, ஒரு பெண் தானே இந்த அம்மா பேரரசியாகி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொந்தக்காரங்களே நினச்சாங்க. ஆனால் அப்படி எல்லோரும் நினச்சப்போ வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு பக்கத்தில் நின்று அவங்க சரித்திரத்தில் இடம் பிடிக்க துணை நின்றவர் இந்த மாமன்னர் மருது பாண்டியர். மருது பாண்டியருடைய வாழ்க்கையே ஏதோ வீரமங்கை வேலு நாச்சியாரோட மட்டும் இல்லை, திப்பு சுல்தான் ஹைதர் அலியோடையும் தொடர்பு கொண்டிருக்காங்க.
அவர்களுடன் தொடர்பு கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? நீங்கள் ஏதோ வளரி எடுத்து சுற்றுறாரு, போர் புரிவார், வீரமானவர் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அறிவு, தொழில்நுட்பம், நிர்வாக அறிவுலாம் அப்படி இருந்திருக்கு. ஒரு போராட்டத்தை, ஒரு அரசுக்கு எதிரான போராட்டத்தை, ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிரான போராட்டத்தை வழி எப்படி அதை வந்து திட்டம் தீர்க்கணும், எப்படி அவங்கள வந்து வழி கொண்டு வரணும், இந்த மாதிரிலாம் பயங்கர யுக்தியோடு அவர் யோசிச்சிருக்கிறார். சிவகங்கை, ராமநாதபுரம், திப்பு சுல்தான், ஹைதர் அலி, இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்களோடலாம் ஒரு அலைன்ஸ் வச்சுருக்கிறார். அப்படி ஒரு கூட்டமைப்பை, ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். திருச்சி திருவரங்கம் தீர்மானம் அதுக்கு பேர், ஜம்புத்தீவு பிரகடனம்னு அதை அறிவிக்கிறாங்க. திருச்சியில் அந்த வேலையை பார்த்துருக்கிறார். எப்படி தமிழ்நாட்டுக்கு மையமாக திருச்சி இருக்கோ அது மாதிரி அன்னைக்கு விடுதலை போருக்காக, ஏகாதிபத்திய எதிர்ப்புக்காக மருது பாண்டியர் திருச்சியில், நம்ம திருச்சியில் இத்தனை பேரை ஒருங்கிணைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. எப்படி நம்ம காலனி ஆதிக்கத்திற்கு கட்டுப்படாமல் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு மருது பாண்டியர் ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்கார். இதையெல்லாம் யாரோட சேர்ந்து செஞ்சுருக்கிறாரு? திப்பு சுல்தான், ஹைதர் அலி இவங்களோட சேர்ந்து செஞ்சுருக்கார். என்ன சொல்லப்போனால் ஹைதர் அலி இறந்ததுக்கப்புறம் அவங்க தளபதியோடையும் தொடர்பு வச்சுருக்கார். இதை ஏன் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன்னா, ஏதோ மருது பாண்டியரை இன்றைக்கி மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல்லில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான தலைவர், ஒரு சாதிக்கான தலைவர் நினச்சிக்கிறாங்க. ஏதோ அந்த மக்கள் மட்டும் கொண்டாடணும், அவங்க வீட்டில் அந்த படம் இருக்கும், அவரை வழிபடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கிடையாது, தமிழ் சமூகத்துக்கும் ஒட்டுமொத்தமாக தான் அவர் போராடி இருக்கிறார். எல்லா தமிழர்களுக்கும் சேர்த்து தான் போராடி இருக்கிறார். அந்த போராட்டம் என்பது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கிறது. அவர் கூட வந்து அவர் சொந்தக்காரங்களை வச்சு போராடல. யாரெல்லாம் பிரிட்டிஷ் எதிர்ப்போ அவையெல்லாம் என் ஆள், என் கூட்டம், என் இனம், வா. அது திப்பு சுல்தான், ஹைதர் அலி, யாராக இருந்தாலும் அறத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போரிடணும், வாங்கன்னு சொல்லி போராடியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்சியில் அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னா, பள்ளிவாசல்கள், கிறிஸ்துவ தேவாலயங்களை கட்டுவதற்கு நிறைய நன்கொடை தந்திருக்கார். எல்லா மதங்களையும் எல்லா சமுதாயங்களையும் நேசிக்கக்கூடிய, ஒன்றுபடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக நல்லிணக்க போராளியாக அந்த மாமனிதர் வாழ்ந்திருக்கார். வீரமும் இருந்திருக்கு, நெஞ்சில் ஈரமும் இருந்திருக்கு, எல்லாத்தையும் விட தியாகம் செய்கிற மனசு இருந்திருக்குங்க. அவரை தூக்கில் போடுறாங்க மருது பாண்டியரை, அவரோட சேர்த்து அவரோட குழந்தைகளையும் அவரோட பசங்களை எல்லாரையும் தூக்கில் போடுறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும்தான் தப்பிச்சான். ஆனால் அந்த பையனை வந்து பினாங்குக்கு கூட்டி போய், அன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் அப்படி தான் பண்ணும், பிணை கைதிகளாக, அரசியல் கைதிகளாக அவங்களுடைய வாரிசுகளெல்லாம் பிடிச்சிட்டு போய் அங்கே வச்சு கடுமையான வேலைகளை பண்ண சொல்லி கொடுமைப்படுத்துவாங்க. அங்கே போய் அவர் மூட்டை தூக்குறது, சித்தாள் வேலை பார்க்குறது, எல்லா எடுபடி வேலையும் செய்யக்கூடிய யார்? மருது பாண்டியருடைய பையனை. அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. இதை அந்த காலனி ஆதிக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரியே கொஞ்சம் வருத்தத்தோடு எழுதியிருக்கார். ஏன்னா அவர் மருது பாண்டியருடைய அந்த வளரி கலையை பார்த்து வியந்தவர். உலகத்துக்கு இப்பேற்பட்ட அருட்குடையா மருது பாண்டியர் அவருடைய வீரம்னு வியந்தவர். ஆனால் அவரோட பையனை வந்து கடைசியில் இப்படி பினாங்கில் வந்து கொத்தடிமையாக போயிட்டாருங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டு அழுது பிரிட்டிஷ்காரருடைய மனமே இறங்கியிருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட தியாகம், அவங்களாம் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போயிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் அரசு அவங்கள இந்த மாதிரி ஆட்களுக்கு பண இடம் கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் வரலாற்றில் இன்றைக்கி வீரரா, தீரரா, தியாகியா, தலைவரா இன்றைக்கி மருது பாண்டியர் கிடச்சிருக்க மாட்டார். இவங்களுடைய வரலாறுலாம் நமக்கு அதைத்தான் தொடர்ந்து உணர்த்துது. நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு பெண் அரசி மன்னனை இழந்துட்டாங்க, கணவனை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு துணை நிற்கிறார் ஒரு பெண் அப்படின்னு அவர் பார்க்கல. அவர் மருது பாண்டியருடைய சமூகம் கிடையாது, வேல்நாச்சியார் வேறு சமூகம். அவர் அந்த இடத்துல சாதி பார்க்கல. கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன மாதிரியான கூட்டணி? அறத்திற்கு ஆதரவான கூட்டணி, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான கூட்டணி. யாரோட பேசுகிறாரு? இஸ்லாமியர்களோட பேசுகிறாரு, இஸ்லாமிய மன்னர்களோட பேசுகிறார். ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமை. அப்போ இப்பேற்பட்ட மனிதரை இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவாக அந்த சமூகத்துக்கான ஆளுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று பிழையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நியாயப்படி முற்போக்காளர்கள், இந்த பெரியாரியர்கள், சாதி ஒழிப்பு சிந்தனையாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள், ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடுகிறோம் சொல்கின்ற அனைத்து அமைப்புகளும் மாமன்னர் மருது பாண்டியர் நினைவு தினத்தை கொண்டாடணும். அதை சரியான வகையில் இளைஞர்களுக்கு கொண்டு போகணும். ஏன்னு கேளுங்க, அவருடைய அந்த ஜம்புத்தீவு பிரகடனம்லாம் இன்றைக்கி எப்படி மத்திய அரசு ஒரே இடத்தில் அதிகாரத்தை குவிக்கிறது, மாநில சுயாட்சி வேண்டும் கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அமைஞ்சிருக்கு. எப்படி நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும் தென்னிந்திய அளவில் அப்படின்னு அவர் அன்னைக்கே யோசித்திருக்காரு. அப்போ இது ஒரு மாநில சுயாட்சி கோரிக்கைக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் இருந்திருக்கிறார். ஒரு பெண் தலைமையை ஏற்றிருக்கிறார், ஒரு பெண் தலைமை ஏற்கனவே போராடி இருக்காரு, நியாயத்துக்காக நின்றுருக்காரு. கடைசியில் அவரை காட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் கிடையாது. அவரை அவர் போய் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டாருன்னா பிரிட்டிஷ்காரங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதான்.
அவரை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி அந்த காட்டை அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த காட்டை அழித்து அவர் அங்கே தான் ஒளிஞ்சிருப்பாருன்னு யாரோ ஒரு துரோகி காட்டி கொடுத்து தான் மருது பாண்டியரெலாம் மாற்றார். அவ்வளோ சீக்கிரத்திலலாம் மருது பாண்டியரை பிடிக்க முடியாது. அப்போ எப்பேற்பட்ட வீரம் செறிந்த தியாகம் நிறைந்த வரலாறாக மருது பாண்டியர் வரலாறு இருக்குது. இப்போ இந்த தினத்தில் இந்த 2020 நம்ம மருது பாண்டியரை எப்படி பார்க்கணும்? இன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக போகுது. மருத்துவ மேற்படிப்பில் 50 விழுக்காடு இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இன்று அவரை ஒரு சாதி தலைவராக கொண்டாடக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இந்த இடஒதுக்கீடு போயிடுச்சுங்கிறதுக்காக மருது பாண்டியர் வழியில் அவங்க போராடணும். அந்த வீரம், அந்த தியாகம், அந்த அறிவு நுட்பம், அந்த நிர்வாக அறிவு என்ன செய்யணும்? இப்போ அந்த இடஒதுக்கீடு வேணுமே அப்படின்னு அவங்க போராடணும். அப்போ தான் மருது பாண்டியருடைய போராட்டத்திற்கு ஒரு மரியாதை உண்டு. அதே போல் இந்து முஸ்லீம் ஒற்றுமை, இன்று எந்த காரணத்தை கொண்டு மத உணர்ச்சியும் சாதி உணர்ச்சியும் தூண்டக்கூடாதுன்னு முற்போக்காளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அன்றே வாழும் சாட்சியாக மருது பாண்டியர் இருந்துட்டார். பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஒற்றுமை, இடைநிலை சமூகங்களும் பட்டியல் சமூகங்களும் சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு தாய் பிள்ளைகள்னு எல்லாரும் பிரச்சாரம் செய்கிறாங்க முற்போக்காளர்கள்லாம். ஆனால் மருது பாண்டியர் அதை வாழ்க்கையாகவே வளர்ந்து காமிச்சிட்டார். வீரமங்கை வேலுநாச்சியார் படையில் குயிலின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். பட்டியல் சமூகங்கிறது இப்போ தானே வந்துச்சு, அந்த ஷெட்யூலுங்கிற வார்த்தையெல்லாம். அப்போ ஏதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவங்களுடைய அந்த ஒரு உயிர் தியாகம் இல்லைன்னா பிரிட்டிஷ் படைக்கு அன்றைக்கி தண்ணி காட்டியிருக்க முடியாது. ஆயுத கிடங்கில் எண்ணெயை ஊற்றிட்டு போய் தன்னை கொளுத்திக்கிட்டு போய் குதிச்சிட்டாங்க குயிலி. பிரிட்டிஷ் படை அதிர்ந்துருச்சு, இப்படிலாம் இருப்பீங்களா அப்படின்னு. மோட்ட துப்பாக்கியும் பீரங்கியும் தான் இருக்கும், ஆனால் வேலுநாச்சியார் படையிலையும் மருது பாண்டியருடைய படையிலையும் குயிலி போன்ற வீர மங்கைகள் இருப்பாங்க. கிடைக்குமா குயிலி மாதிரி ஒரு வீர தியாகி? குயிலியை மருது பாண்டியரும் வேலுநாச்சியாரும் கொண்டாடுனாங்களே, சாதி பார்த்தா கொண்டாடினாங்க, அவங்க என்ன சமூகம்னு பார்த்தா கொண்டாடினாங்க. மருது பாண்டியர், குயிலி, வீரமங்கை வேலுநாச்சியார் மூணும் வேறு வேறு சமூகம், மூணு பேரும் ஒன்றிணைந்து தானே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தாங்க. இதை இன்றைய இளைஞர்கள், மருது பாண்டியரை ஒரு சாதி தலைவராக சித்தரிக்க முயலும் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அப்படி யாராவது சொன்னால் நீங்கள் மறுத்து சொல்லுங்கள், அவர் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானவர், பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கு ஆதரவானவர், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர், அதுதான் மருது பாண்டியர் வரலாறு, துணிஞ்சு சொல்லுங்கள். எல்லாம் தப்பு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அருமையான ஒரு தலைவரை, வீரரை சாதி தலைவராக கொண்டாடுறதுங்கிறது அவருடைய தியாக வாழ்க்கைக்கு நம்ம செய்கிற இழுக்கு. தயவுசெய்து அந்த இழுக்கை செய்யாதீங்க. இன்றைய காலகட்டத்துக்கு மருது பாண்டியருடைய வரலாறு என்பது அவருடைய வீரத்தையும் தியாகத்தை மட்டுமல்ல, அவருடைய வாழ்வியல் முறை, அவர் வாழ்ந்த காலத்தில் சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்களில் எப்படி அவர் தீவிரமாக செயல்பட்டார், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பொது எதிரியை வீழ்த்த வேண்டுமென்றால் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தை அவர் பிரச்சாரமாக செய்யலை, வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். ஆகவே மருது பாண்டியர் படத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்றால், அதை நினைவு கூற வேண்டும் என்றால், அந்த மாமனிதருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால், இன்று இழந்து இருக்கிற இடஒதுக்கீட்டு உரிமையை பிற்படுத்தப்பட்டவர்கள் போராடி வெல்லணுங்கிறத கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி மருது பாண்டியர் மாதிரி ஒரு வீரர் இருந்தார்னா இந்த இடஒதுக்கீட்டு உரிமைக்காக தான் போராடுவார். அன்னைக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு வளரியும் கத்தியையும் வாளையும் காமிச்சார், இன்னைக்கு அறிவை தான் பயன்படுத்துவார். போராட்ட களம் இன்னைக்கு களம் மாறிடுச்சு, கத்தி கம்பெல்லாம் தேவையில்லை, துப்பாக்கி பீரங்கின முன்னாடி இல்லை, நம்ம முன்னாடி வேறு வேறு வடிவங்கள் ஆயுதங்கள் இருக்குது. அந்த ஆயுதத்தை எப்படி பண்ணணும்னு மருது பாண்டியருடைய வீரத்தையும் அறிவையும் தியாகத்தையும் மனதில் வைத்து நாம் கொண்டாடணும். அப்படித்தான் மருது பாண்டியருடைய வரலாறை தியாகத்தை நினைவில் கொள்ளணும். தயவு செய்து அவரை ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவராக சுருக்கி அவருடைய வாழ்க்கையை கொச்சப்படுத்தாதீங்க. அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான ஒரு தலைவர். அவரை எல்லா தமிழ் சமூக மக்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நம்ம கொண்டு போகணும். அதற்கான ஒரு வாய்ப்பாக தான், அதற்கான நுழைவு வாயிலாக தான் இந்த ஜீவாட்டுடைய நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திக்கிட்டேன். மீண்டும் இது போன்றதொரு வரலாற்று நிகழ்வுகள், சரித்திர தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.